அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம ருசித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் 23ஆம் வருஷத்துல பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அப்படி நாமத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற தேவன் யார் என்று பார்த்தோம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் ஆணித்தரமாய் அதிகாரமாய் சொல்கிறார். ஐயோ, எனக்கு யாருங்க துணை நிற்பா? நான் இருக்கிறேன். அதான் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். அவர் யார் எப்பவும் தெரிஞ்சுக்கோ. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யார் அது எப்பவும் நீ மனதில் வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, சர்வ வல்லவராகிய நீர் எனக்கு துணை நிற்கிறீர். என் இரட்சகராகிய நீர், என் பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்த தேவனே, நீர் எனக்கு துணை நிற்கிறீர். என்னை நீதிமானாக எழுப்பினீர் ஐயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் என்னை கழுவி என்னை நீதிமானாக்கினீர். என்னை நீதிமானாக்கின தேவன் எனக்கு துணை நிற்கிறீர். இனி பாவம் என்னை மேற்கொள்ளாது. பாதவடிக்க வரவழைத்தவர். எங்க எல்லாரும் தான் கேட்குறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் இந்த ஆண்டவர் அறிந்து கொள்றாங்க. இப்படி பாதவடிக்க என்னை வரவழைத்த என் தேவன், அது உங்களுடைய கிருபை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை எனக்கு கொடுத்து இப்படி பாதவடிக்க வரவழைத்தவர். 5வது ஜாதிகளை ஒப்பு கொடுத்தவர். ஜாதிகளுக்குரிய சுபாவம், குணங்கள், நான் யாரு அது எல்லாத்தையும் எனக்குள்ளே ஒப்பு கொடுத்து என்னுடைய ஜென்ம சுபாவங்களையும் நிர்மூலமாக்கி அநேகருக்கு இந்த ஆண்டவரை பற்றி கொண்டு போய் சொல்லும் பொழுது ஜாதிகள், திமிர்வாதங்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தவர். 6வது தேவ பிள்ளைகளே, ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அதிகாரம், வில்லி, சூனியம், அந்தகார கிரியைகள் எதுவும் மேற்கொள்ள முடியாது. உன்னை அதிகாரம் உள்ளவனாக்கிறாய், ஆண்டவனாக உன்னை மாற்றுகிறார் தேவ பிள்ளையே. அப்படிப்பட்ட தேவன், அந்த அதிகாரம் கொடுத்தவர் உனக்கு துணை நிற்கிறார். கடைசியாக உன் பிரயாசம், உன் வில், என்ன பிரயாசப்படுகிறியோ அதை உனக்கு வாக்கியப்படுகிற தேவன் அவர்தான் உனக்கு துணை நிற்கிறார். பார்த்தோம், யாருக்கு அநியாயக்காரனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் அவர் துணை நிற்க மாட்டார். யாருக்கு நிற்பார்? வாக்குத்தத்தம், நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தம் இல்லை. இப்படி இருந்தா அதை நான் செய்வேன். பார்த்தோம், தாசனாகிய இஸ்ரவேல், தாசன் என்பவன் அப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதை செய்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். அதை நினைச்சு அழுகாத, கலங்காத, கவலைப்படாத, கதறாத. தாசன் அப்படியே அக்செப்ட் பண்ணுவான். என் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற வழி, தேவன் விடுத்த வழியில நான் கடந்து போவேன். ஆத்துமா, அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. தெரிந்து கொண்ட யாக்கோவே, ஆத்துமா தெரிந்து கொள்ளப்பட்டதா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். தேவன் விளக்குறாரா, இந்த வழியில வேண்டாங்கிறாரா, ஓகே, செவி கொடுத்து உன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி அதற்கு வாழ ஒப்புக்கொடு. அதான் ஆத்துமா, தெரிந்து கொண்ட ஆத்துமா. அதுக்கு அதிர்ஷ்டத்தில் போகாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு வெக்கத்தை உண்டாக்குவான். 3வது யாருக்கு? சந்ததி, சிநேகிதனான என் ஆபிரகாமின் சந்ததியை கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம், நீ கீழ்ப்படிவியா? வேதத்துக்கு கீழ்ப்படிதா? வேதம் சொல்லுது, நான் கீழ்ப்படுகிறேன். நீதி, நியாயம், கற்பனைகள், கட்டளைகள் கீழ்ப்படி. அவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார். தேவன் எப்படி உனக்கு துணை நிற்கிறார்? ஏசாயா 41:13 வாசியுங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். உன் வலது கையை பிடித்து. எப்படி அவர் துணை நிற்கிறார்? வலது கை, பிள்ளையின் கையை எப்பொழுது பிடிப்போம்? அதுக்கு நடக்க பழக்க வைப்போம். தத்தக்க பத்தக்க தத்தக்க பத்தக்கன்னு எலும்பி அப்படி நடக்க வரும், அது கையை பிடிப்போம். ஏன்னா அது மலாடி எதையாவது பிடிச்சிக்கிட்டு நடக்கும். இப்போ எலும்பி தன்னால் அப்படி இப்படி இப்படிங்குவோம், அது விழுந்துடக்கூடாதுங்க, அது கையை பிடிப்போம். எப்படி நடக்கணும் என்று கற்றுக் கொடுக்க. அப்போ உன் வாழ்க்கையிலையும் உன் வலது கையை உன் தேவனுக்கு கொடு. வலது கை தாங்க மிக முக்கியம். வலது கையை கொடுத்த போது இடது கை வச்சு ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கைக்கு பேரணும். வலது கையை அவர் பிடித்து உனக்கு நடக்க பழக்க வைக்கிறார், தப்பு வைக்க பழக்கப்படுத்துகிறார். நான் சிறு வயதாக இருக்கும்பொழுது எங்கள் பாட்டியும் நானும் கொலைங்க சில எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம். நான் எங்கள் அக்கா மாதிரி எங்கள் கூட்டாமல்லி வரைக்கும் தான் பஸ்ஸு வரும். இப்போ தான் அந்த ஊருக்குள்ளே கொலைங்கரசல் ஊருக்குள்ளே பஸ்ஸு போகுது. கூட்டாமலே இறங்கிடுவோம். இறங்கி அந்த கொலைங்கரசலுக்கு அதை நடந்து போனோம். எங்கள் பாட்டி நாங்கள் ரெண்டு அக்காவும் நாங்கள் 4 பேர் நடக்கிறோம். நான் தான் இருக்க மாட்டேன், இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருக்கேன். வேகமாக ஒரு பைக் வந்துச்சு, இப்படி ஓடி போயிட்டேன். பைக்கார் நின்று எங்கள் பாட்டிட்டு சொன்னார், ஏம்மா பிள்ளைய கையில் பிடிக்க மாட்டியா, கையில் பிடிமா, பிள்ளை வண்டிக்கு வந்து உள்ள பார்த்துச்சே. பாட்டி கூப்பிட்டு நல்ல கையை ஒரு திருகு என் கையை இருத்தி பிடிச்சாங்க. கையை ஏன் பிடிக்கிறோம்? தப்பு விற்க. கையை இருக்க பிடித்து அப்போ பழக்க, வாழ்க்கையிலே வாழ நம்மளை பழக்க நம்முடைய வலது கையை பிடிக்கிறா. தப்பு விற்க, ஆபத்துக்கு நம்மளை தப்பு விற்க நம் கையை பிடித்து தப்பு விற்கிறார். தேவப்பிள்ளையே, உன் வலது கையை நீ கையில், தேவன் கையில் கூட தான். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாது. என் கையை எங்கே கொடுத்துட்டேன். தேவப்பிள்ளையே, ஊழியம் செய்ய வா என்று கூப்பிட்டா. நம்ம பராளி சட்டாக்கில் இருக்கும்பொழுது எங்கள் அம்மா எளிமை நடந்தால் தேவனுடைய ஊழியத்தை செய்வேன் ஒப்பு கொடுத்தேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உன் வலது கரத்தை பிடித்தேன் என்று சொன்னார். அன்றைக்கு கொடுத்த வலது கரம் இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா! எத்தனை ஜனங்கள், எத்தனை காரியங்கள், எத்தனை வாழ்க்கைகள் 29 வருஷங்கள் ஆகிறது. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை நடத்தினவர் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ளவர். உன்னையும் நடத்த உன் வலது கரத்தை குடிப்பாயா? தேவப்பிள்ளையே, உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறாயா? இல்லை, உன் வலது கரத்தை கொடுத்துருக்கிறியா? நான் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், யார் கூட பழகணும், என்றைக்கும் நான் திகைத்து நின்னதில்லை, என்றைக்கும் நான் கலகி நின்னதில்லை. எனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் எனக்கு முன்பாக போகிறார். ஒரு நாளும் என்னை கைவிடல் தேவ பிள்ளைகளே. பசியோ பட்டினியோ கஷ்டமோ நஷ்டமோ வியாகுலமோ இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் வருவார்கள், கடந்து போவார்கள், வாழ்க்கை கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இது ஒரு காலம், அது ஒரு காலம். சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்க என் வலது கரத்தை கொடுக்கிறேன். வாலிபனே, உன் வலது கரத்தை கொடுப்பாயா? வலது கரத்தை கொடுப்பாயா? பெற்றோரே, உன் வலது கரத்தை கொடுக்கிறீங்களா? நீங்க நிறைய பேருடைய பெற்றோருடைய கைகள் அவங்களோட வாழ்க்கை பிள்ளைங்களுக்குள்ள அடங்கி போச்சு. ஐயோ, என் பிள்ளை எப்படி சொல்லுது, நான் என்ன செய்யறது, அதானே சம்பாதிக்குது. எல்லாத்துக்களும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிய தவறுகளுக்குரிய காரியங்கள் இது. வலது கையை கொடுக்க தவறும் பொழுது நாம் மனிதனுடைய இஷ்டத்துக்கு நாம் கடந்து போய்விடுகிறோம். அது வேண்டாம் தேவ பிள்ளைகளே. வலது கையை பிடித்து நமக்கு துணை நிற்கிறார் தேவன். துணை நின்றால் நடக்கிற ஆசீர்வாதங்கள் வாசியுங்கள். ஏசாயா 41:11 வாசியுங்கள். ஏசாயா 41:11. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். முதல் ஆசீர்வாதம், தேவன் உனக்கு துணை நின்றால் உன் மீது எரிச்சலா இருக்கிறவங்க, எரிச்சல். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்து 29 வருஷங்கள் ஆகிறது. இத்தனை வருஷங்கள் கடந்திருக்குது. என் வாலிப நாட்களிலே வந்துவிட்டேன். இத்தனை பேர் எரிச்சல். இன்றைக்கு நான் பார்த்துருக்கிறேன். வெட்கி அவர்கள் லட்சை அடைந்திருக்கிறார்கள். வெட்கி லட்சை அடைந்திருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் உனக்கு துணை நிற்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால் தான் உன் மீது எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கிலச்சி அடைவார்கள். இரண்டாவது, உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். வழக்காடுகிறவர்கள். தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறாயா? வழக்காடுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, வழக்காடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்களாம். ஒன்பதாம் கிளாஸ் படித்து போது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது சுகம் கிடைத்தது, ஆனாலும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த இரட்சகர் என் வாழ்க்கையில பல காரியங்களை செய்தார். எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாய் வழக்காடி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது. கிறிஸ்துவின் நிமித்தம் என்னிடத்தில் வழக்காடுகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் என்னை சபித்தார்கள். தேவ பிள்ளையை, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போனவர்கள் உண்டு. இன்றைக்கும் தேவன் என்னை நிறுத்தியிருக்கிறார். நீ இருந்த இடத்துல புல்லு கூட இருக்காது. பல பேர்ல என்னோடு வழக்காடினார்கள். வேதத்தை குறித்து வழக்கானவர்கள் உண்டு. கிறிஸ்தவத்துக்கு போயிட்டியா? வழக்காடினவர்கள் உண்டு. படிக்கும் பொழுது ஒரு டீச்சர் என்னோடு அப்படி வழக்காடினார்கள். நீ என்ன இந்துல இருந்து கிறிஸ்டியன் ஆயிருக்கா? ஏன் கிறிஸ்டியனாக மாறினான்? நீ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. அங்கே ஒரு சாப்பல் உண்டு. சாப்பல்கிட்ட போய் அழுவேன், ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு அப்பெல்லாம் வசனம் தெரியாது, இப்போ இருக்க குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், அப்போ எனக்கு தெரியாது. தெய்வ பிள்ளையே, நான் தெய்வ சமூகத்தில் நீ தாழ்த்தி ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. இந்த சாப்பல் சாயர்புரம் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் இருக்கிற சாப்பல், அங்கே போய் முழங்கால் போட்டு கேட்பேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்பாக 10th ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போய் கேட்பேன், ஆண்டவரே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் என்னோட வழக்காடுறாங்க, நீங்கள் தான் எனக்கு துணை நிற்கணும், எனக்கு அப்போ வசனம்லாம் ரொம்ப தெரியாது, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போவேன், கர்த்தர் எனக்கு 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொடுத்தார். வழக்காடின அந்த டீச்சர் வெட்கப்பட்டு போனாங்க, வெட்கப்பட்டு போனாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தது, இவள் கிறிஸ்துவுக்குள்ளாகி போயிட்டாள். இயேசு என்பவர் ஒரு மதம் மாற்ற வந்தவர் அல்ல, அவர் நம்மை விடுவிக்க வந்த இரட்சகர். தெரிந்து கொள்ள 2 நன்மைகளை பார்த்தோம். தேவ பிள்ளையே, நீயும் நானும் அவரோடு ஐக்கியப்பட, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலமை தாழ்த்துவோமா? தாழ்த்துவோமா? தீக்கட்டோராய் கைவீரனே கலங்கிடீரே என்றதாலே தோத்திரம். தீக்கட்டோராய் கைவீரனே கலங்கிடீரே என்றதாலே தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நினிரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நினிதாலே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் என் நினிரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் நேரிடா என் தலை முடியும் என் நினிரே. நீ யாதும் நேரிடா என் யாதும் நேரிடா என் நினிரே. நீ யாதும் நேரிடும். நீ யாதும் நேரிடும். நீ